பல்லு பற்றி 10 கட்டுக்கதைகள். நம்பர் 1, சுகர் இன்டேக். ஸோ சீனி அதிகமாக கண்டெயின் பண்ணுற ஃபுட்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரியாக சாப்பிட்றனால மட்டும்தான் சூத்த வருமா? கிடையாது. நம்ம பல்லு இடுக்குகளில் சாப்பாடு தங்கினாலும் சூத்த வரும், பல்லு ஒழுங்காக சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் சூத்தைகள் வரும். பல்லு அழுத்தி தேய்ச்சா நல்லா சுத்தமாகுமா? கிடையாது, பல்லு தேய்மானம் தான் ஆகும். பல்லுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? கிடையாது. இன்னும் கொஞ்சம் உங்கள் ஓரல் ஹைஜீனை நீங்கள் டேக் கேர் பண்ணணும்னு அவசியம். நல்லா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரஷிங் இஸ் நெசசரி. 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க டென்டல் செக்அப் வரணுமா? ஆமாம், கட்டாயம். ஒயிட்னிங் டூத்பேஸ்ட் பல்லை வெள்ளையாக்குமா? நோ, கிடையாது. பால் பல்லில் சொத்தை விழுந்துருச்சுன்னா விட்டுடலாமா? கிடையாது, ஏன்னா அதுதான் பாத்வே ஆஃப் அப்கமிங் நியூ டீத். கட்டாயம் ஃப்ளாஸ் பண்ணணுமா? எஸ். 60-70% ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் த டீத்தை தான் நம்மளோட ப்ரஷ் கவர் பண்ணோம், மற்ற ஏரியா கவர் ஆகாது. மவுத் வாஷ் பண்ணுறனால மட்டும் ப்ரஷிங்கை ஸ்கிப் பண்ணிடலாமா? கிடையாது, நோ. ஈறு பிரச்சனைக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குது. 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணால் தான் உங்கள் பல் ஹெல்த்தியாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் எஸ்.